ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வெளியிலே நான் வாசித்த சங்கீதம் 102 19-20 வசனங்களை நாம் இந்த தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். கர்த்தருடைய செய்கை எப்படிப்பட்டது என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய வார்த்தை நமக்கு விவரிக்கிறது. கர்த்தர் கண்ணோக்கமாய் காணப்படுகிறாரா? சங்கீதம் 53:2 வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில் அங்கே கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனு புத்திரரை என்ன செய்தார்? கண்ணோக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறவர் யாரை என்று சொல்லி இந்த காலையில் நாம் சற்று கவனிப்போம். முதலாவது கர்த்தர் யாரை கண்ணோக்குகிறார் என்று சொன்னால், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று. இன்றைக்கு அநேகர் தேவனை தேடுகிறதில்லை. தேவனை தேடுவதை விட்டுவிட்டு உலகத்தையும் உலகத்திலுள்ள பொருட்களையும் உலகத்தினுடைய செல்வத்தையும் தேடி ஓடுகிற ஜனங்கள் காணப்படுகிறார். உலகம் கொடுக்கிற சிற்றின்பங்கள், உலகம் கொடுக்கிற பாவ இன்பங்களை தேடி போகிற ஜனங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவாதி தேவனை தேடுகிற ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுகிறார். அவனை நோக்கி பார்க்கிறார். பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது யாரை என்றால் அவரை தேடுகிற உணர்வுள்ள ஜனம். தேவனை தேடும்போது ஒரு காரியம் நமக்கு தேவை. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5:15 வசனத்தில், அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து, பாவத்தை உணர்ந்து கர்த்தரை தேட வேண்டும். நான் பாவி, என் பாவ மன்னிப்புக்காக ஆண்டவரே உம்மை தேடுகிறேன் என்கிற ஒரு நிலை தேவையாயிருக்கிறது. இன்றைக்கு அநேகரை தேவனை தேடுவது எதற்கென்றால், உலக ஐஸ்வர்யத்திற்காக, தாங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக மட்டும் தேவனை தேடுகிறார். ஆனால் தேவனை தேட வேண்டிய ஒரு காரியம் எதற்கென்றால், முதலாவது பாவ மன்னிப்புக்காக நாம் தேவனுடைய முகத்தை தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாவ மன்னிப்பு உண்டாகும் போதுதான் நமக்கு ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். 2 புஸ்தகம் 7:14 வசனத்தை நான் வாசிப்போமானால், அங்கே வசனம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை தருவேன். அவர்கள் தங்களை தாழ்த்த வேண்டும், ஜபம் பண்ண வேண்டும், கர்த்தருடைய முகத்தை தேட வேண்டும், தங்கள் பொல்லாத வழிகளை விட வேண்டும். அதை விட்டு திரும்பினால்தான் கர்த்தர் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு என்னத்தை கொடுக்கிறார்? சேமத்தை தருகிறவராயிருக்கிறார். அதனால் முதலாவது கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பது எதற்கு என்று சொன்னால், தாம் உண்டாக்கின மனுஷன் பாவத்திலே வீழ்ந்து போனபடியினாலே அவனுக்கு ரட்சிப்பை தரும்படி, பாவ மன்னிப்பை தரும்படி தம்மை தேடுகிறார்களோ என்று சொல்லி கர்த்தர் அவர்களை நோக்கி பார்க்கிறார்.
கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கும் போது கர்த்தரை தேடினவர்களை அநேகரை நாம் பார்க்க முடியும். அதிகாலமே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார் என்று சொல்லி நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள் என்று ஏசையா சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். ஆகையால் தேடுகிற ஒரு மனுஷன்தான் முதலாவது பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி தேடுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார், பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறவராய் காணப்படுகிறார். ரெண்டாவது காரியம் நான் வாசித்த ரெண்டாவது 102 சங்கீதத்தில் நாம் பார்த்தோம். அங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார் யாரை என்றால் அவர்கள் கட்டுண்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 69 சங்கீதம் 33 வசனத்தை நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 69 சங்கீதம் 33 வசனம், கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். கட்டுண்டவர்கள், கட்டப்பட்ட ஜனம், அவர்கள் என்ன செய்கிறார்களாம், பெருமூச்சு விடுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. யார் கட்டப்பட்டவர்கள்? முதலாவது நாம் அறிய வேண்டியது அவசியமாயிருக்கிறது, பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் வருவோமானால் அங்கே ஒரு அருமையான ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்க முடியும். வாசிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 14 வசனத்தில், மன்னிக்கணும், 16 வசனம், இதோ சாத்தான் 18 கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்று கேட்டார். இந்த ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்கிறது, அவள் ஜபாலயத்திற்கு வந்திருந்தவள், ஆனால் அவள் கூணி. ஏன் கூணியாய் காணப்படுகிறான் என்றால், சாத்தான் அவளை என்ன செய்திருந்தான், கட்டி வைத்திருந்தான். எத்தனை வருஷமாம், 18 கட்டி வைத்திருந்தான். இந்த 18 சாத்தானாலே கட்டப்பட்டபடியினாலே கூணியாகவே ஜீவித்தால் கூணியாகவே கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து வந்து போய் கொண்டிருந்தான். ஆனால் இயேசு ஒரு ஓய்வு நாளிலே அவளை அழைத்து, இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், அங்கே 12 வசனம் பாருங்கள், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்ரீயே உன் பலவீனத்தின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை என்ன செய்தாள், மகிமைப்படுத்தினார். இப்ப சாத்தான் கட்டியிருந்த கட்டிலிருந்து கர்த்தர் கட்டவிழ்க்கும்படி அவருடைய பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் பரலோகத்திலிருந்து என்ன செய்தவர், கேட்டவர். அதைத்தான் வசனத்தில் வாசித்தோம், கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை என்ன செய்கிறார், கேட்கும்படி அவர் கண்ணோக்கமானார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நீ 3 காரியம் கர்த்தருடைய வசனத்திலே வாசிக்கும் போது, லேவியராகமத்தின் புஸ்தகம் 26 9 வசனத்தை வாசிப்போம், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை பாருங்கள், இங்கே 9 வசனத்தில் சொல்கிறார், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். முதலாவது தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கண்ணோக்கி பார்த்தார். ரெண்டாவது காரியம், கட்டுண்டவருடைய பெருமூச்சை கேட்கும்படிக்கு கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த 3 அனுபவம், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து
உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களுடைய உடன்பிடிக்கை என்ன செய்வேன், திடப்படுத்துவேன். கர்த்தர் எதற்கு கண்ணோக்கமாயிருக்கிறார் என்றால் நம்மை பழுகவும் பெருகவும் பண்ண என்று எழுதப்பட்டிருக்கு. நம்மை அதிகரிக்கும்படிக்கு நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் உன்னை என்ன செய்கிறவர், பழுக பண்ணுகிறவர். வசனத்தை வாசிப்போமானால் உபாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் முதலாம் அதிகாரம். இப்படி நான் வாசிக்க முடியும், 11வது வசனம், 10வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார், இதோ இந்த நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே சொல்லியபடியே உங்களை என்ன செய்வாராக, ஆசீர்வதிப்பாராம். கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் எதுவரைக்கும் அவர்களை பழுகவும் பெருக பண்ணவும் முடியாக. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை இவ்விதமாக இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அங்கே வாசிக்கிற 2வது வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை நீ உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நீ இப்பொழுது 2 பேராய் 3 பேராய் இருக்கிறீர்கள், இப்படி அல்ல, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றால் தேவனுடைய ஆதி திட்டமே அதுவாய்த்தான் காணப்படுகிறது. நான் வசனத்தை வாசிப்போமானால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் வாசிப்போமா, 1வது அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்கள். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் அகாய்த்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை என்ன செய்தார், ஆதி திட்டமே மனுஷன் பழுகி பெருக வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை இன்னும் சற்று வாசிப்போமானால் நாம் பார்க்க முடியும், 9வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 9:1, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை என்ன செய்யுங்கள், நிரப்புங்கள். அப்போ கர்த்தருடைய திட்டம் நாம் பழுகவும் பெருகவும் செய்வது. அதற்காக கர்த்தர் நம்மேல் எப்படிப்பட்டவராயிருக்கிறார் என்றால் கண்ணோக்கமாய் காணப்படுகிறார். அது மட்டுமல்ல, அந்த சங்கீதத்தில் சொல்லும்போது அங்கே 26வது அதிகாரம் லேவியர் ஆகமத்தின் புஸ்தகத்தில் சொல்லும்போது இவ்விதமாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அந்த 9வது வசனத்தில் உங்களுடைய உடன்படிக்கை என்ன செய்வேன், திடப்படுத்துவேன். அப்போ தேவன் நம்மோடு செய்திருக்கிற உடன்படிக்கை, அவர் நம்மோடு செய்திருக்கிறாரா உடன்படிக்கை என்றால், அவர் முதல் செய்த உடன்படிக்கைகள் எல்லாம் நமக்குரியதாக இருக்கிறது. யாரோடெல்லாம் உடன்படிக்கை செய்தாரோ அந்த உடன்படிக்கையெல்லாம் நமக்குரியது. நோவாவோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்தார், மோசையோடு உடன்படிக்கை செய்தார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். யாத்திராகமம், அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்கள் எல்லாரிடத்திலும் செய்வேன். உன்னோடே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை என்ன செய்வார்கள், காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் எப்படி இருக்கோ, பயங்கரமாக இருக்கும். இப்போ கர்த்தர் உடன்படிக்கையின் தேவன், அவர் நம்மோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். அதுவும் கர்த்தருக்கு ஒரு மனுஷன்
ஊழியம் செய்து விட்டால், உடன் ஊழியமோ அல்லது எந்த ஊழியமோ, சாதாரண ஊழியத்தை செய்தாலும் கர்த்தரவனை பழுக பண்ணுகிறவர். வேதம் சொல்கிறது பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33:22 வாசிக்கலாம். வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமா இருக்கிறது போல, நான் என் தாசராகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழிய செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன். கர்த்தருடைய வாக்கு தத்தம் எல்லாம் அவர் வர்த்திக்க பண்ணுகிற வாக்கு தத்தங்களாய் காணப்படுகிறது. ஆகையால் இந்த காலை வழியில ஒன்றை நாம் அறிந்து கொள்வோம், தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். எதற்கு என்று சொன்னால், தம்முடைய பாவ மன்னிப்பை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு தம்மை தேடுகிறார்களோ இல்லையோ என்று பார்க்க. ரெண்டாவது காரியம் கர்த்தருடைய வசனத்தில் நாம் வாசித்தோம், தேவன் நம்மை கண்ணோக்கி பார்ப்பதற்கு ஒரு காரணம் இருந்தது. அது எதற்கு என்று சொன்னால், கட்டுண்டவருடைய பெருமூச்சை என்ன செய்யும்படி, கேட்கும்படிக்கு. அங்கே கூனியாயிருந்தவள் கட்டப்பட்டவளாய் காணப்பட்டவள் கர்த்தர் அவளை கண்ணோக்கி பார்த்தார். அன்றைக்கு அவள் நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தார். மூன்றாவது காரியம், உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவதற்கு கர்த்தர் உங்கள் மேல் எப்படி இருக்கிறார், கண்ணோக்கமாயிருக்கிறார். ஆகையால் இந்த ஆசீர்வாதங்களை சோதரித்து கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நாம் உண்மையாகவே அவரை தேடுவோமானால் இந்த நாள் முழுவதும் இன்பமான நாளாய் காணப்படும். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.